ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் நேற்று நடைபெற்ற லீக் ஆட்டத்தில் பெங்களூரு அணியை 34 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் அணி 3வது வெற்றியை பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் பெங்களூரு அணி கேட்டுக்கொண்டதை அடுத்து முதலில் பஞ்சாப் அணி பேட் செய்தது. அந்த அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்பிற்கு 179 ரன் குவித்தது. தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்கிய கேப்டன் கே எல் ராகுல் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 91 ரன் சேர்த்தார். கிறிஸ் கெயில் 24 பந்துகளில் அதிரடியாக 46 ரன் சேர்த்தார். பெங்களூரு தரப்பில் ஜேமின்சன் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 180 ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பெங்களூரு அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 145 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. கேப்டன் விராட் கோலி மட்டும் அதிகபட்சமாக 35 ரன் சேர்த்தார். பஞ்சாப் அணியின் ஹர்ப்ரீத் பிரார் 3 விக்கெட்டுகளையும் ரவி பிஷ்னோய் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். பஞ்சாப் அணிக்கு இந்த தொடரில் இது 3வது வெற்றியாகும். தில்லியில் இன்று நடைபெறும் ஐபிஎல் லீக் ஆட்டத்தில் மும்பை சென்னை அணிகள் மோதுகின்றன.